ரஷ்யா 21 நாடுகளுடைய கூலிப்படைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது எந்தெந்த நாட்டினுடைய கூலிப்படை, அதனால் சர்வதேச சட்டங்கள் மீதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன? ரஷ்ய அதிபர் புட்டின் சைனா போயிருக்காரு. அவர் போனதற்கான நோக்கம் என்ன? உக்ரைன் போர் முடிவுக்கு வரப்போகிறதா? சைனாவினுடைய மீடியாவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட முக்கியமான விடயங்கள் இந்த வீடியோவுக்குள்ளே இருக்க போகுது. முழுமையாக பாருங்கள். வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஹில்லாரி கிளின்டன், இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு கேட்ட பேர் மாதிரி இருக்கும். அமெரிக்காவினுடைய அதிபருடைய மனைவி. அந்த நபர் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருந்தார். அவர் ஃபாரின் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் ரஷ்யாவுக்கு ஏற்கனவே நிறைய தடவை போயிருக்காங்க. அப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தன்னுடைய நாயை வைத்து அவர் மிரட்டிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நபர் அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டினோடும் நெருங்கிய உறவில் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த யுரேனியம் இறக்குமதிக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்தது. ரஷ்யாவிடமிருந்து அளவுக்கு அதிகமான அளவிற்கு இந்த நியூக்ளியர், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதிகமாக அங்கே உற்பத்தி ஆகும். அதை விற்கிறதுக்கான தளமாக அமெரிக்கா அந்த பீரியடில் இருந்தது. அப்போது அந்த டாக்குமெண்டில் சைன் போட்டது ஹில்லாரி கிளின்டன். அதை வைத்து இவ்வளவு காலமாக ரஷ்யா அமெரிக்க அந்த உறவுங்கிறது அந்த யுரேனியத்தை வைத்து ஒரு பெரிய ஆட்டம் இருந்தது. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் 5வது முறையாக ரஷ்ய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஜிடிபி ரேட்டும் ரஷ்யாவில் அதிகமாகிருச்சு. உக்ரைனில் டோட்டலாக படுத்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தான் ரஷ்யாவினுடைய அந்த பங்கு வர்த்தகம் எல்லாத்தையுமே சரிவடைய செய்யணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு அமெரிக்கா முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய யுரேனியம் சார்ந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுடைய நியூக் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நாங்கள் கனடா, பிரான்ஸ், ஜப்பான் நாடுகளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். இது மட்டும் கிடையாது, 24% யுரேனியம் டோட்டலாக வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். இது வரக்கூடிய இன்னும் 3 காலத்திற்குள் இந்த சைன் வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு, அதோட அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் சைன் ஆகி முடித்த உடனேயே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உளவுத்துறை தகவல்லாம் கிடைக்கும்ல, உடனே சீனாவுக்கு பயணப்படுறார். சீனாவுக்கு அவர் பயணப்படுவதற்கான நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் இந்த யுரேனியத்தினுடைய பங்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது, சீனாவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி. இதை பார்த்து அமெரிக்கா அரண்டு போய் நிற்கிது. நம்ம ஒரு கேட்டை மூடணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கான கேட்டை வந்து சைனா திறந்து விட்டுருக்கே அப்படிங்கிற வருத்தமும் அமெரிக்காவுக்கு இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கூலிப்படைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கு ரஷ்ய இராணுவம். எதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய ஊடகத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலேயே அவங்கக்கிட்ட இருந்தே சில டேட்டாஸை எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப ஆச்சரியமானது. கியூபா, நேபாள், அதற்கு பிறகு இந்தியா, இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களை கூலிப்படைகளாக தேர்ந்தெடுத்து அந்த நபர்களை வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள உக்ரைனுக்கு எதிராக போரிட செய்து கொண்டிருக்கிறது இந்த ரஷ்ய இராணுவம் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான தகவலாகவும் இருக்குது. ரஷ்யாவினுடைய இராணுவம் உக்ரைனுக்கு எதிராக போர் பண்ணுறதுங்கிறது இயற்கை. நேட்டோவினுடைய படைகள் கூட, 32 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த நேட்டோவினுடைய படைகள் கூட, இப்போது யூகேயில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுறாங்க. பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்தவங்கள் கூட இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் அங்கே போய் வந்து அவங்களுக்காக களமிறங்கி ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு. பட் இந்த விஷயம், கூலிப்படை தொடர்பான விஷயங்கள்ங்கிறது ரஷ்யாவே ஒத்துக்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு.
இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு டூர் போனவங்கள கூட அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ சுடக்கத்துக்கோ அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான். அந்த வகையில் இங்கேருந்து அங்கே போன வேலை தேடி போன இந்தியர்கள் 35 பேரை மீட்டு கொண்டு வந்த நமது இந்திய இராணுவத்தையும் நம்ம இந்த இடத்துல பெருமை பொங்க பேச வேண்டிய தேவையும் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து ஏற்கனவே 35 பேரை மீட்ட வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான கூலிப்படைகளை வைத்து ரஷ்ய இராணுவம் தொடர்ந்து போரில் ஈடுபடுத்தி வருகிறது அப்படிங்கிற செய்தி வந்து அமெரிக்காவுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரியான விஷயம். ஸோ இது சர்வதேச சட்டத்தை விதிமீறல் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வரைக்கும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. டாப் ரஷ்யன் ஜெனரல் குஸ்னெட்சோவ் அப்படிங்கிற நபர், இவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி உக்ரைனில் 2 வருஷமாக தொடர்ந்து போர் பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய தலைமையின் கீழே தான் ரொம்ப சிறப்பாக ரஷ்ய இராணுவம் போர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இவர் விலை போயிட்டாரோ அப்படிங்கிற அச்சம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவாக இவருடைய வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க. அப்போ ஏராளமான தங்க நாணயங்களும் அமெரிக்க டாலர்களும் கைப்பற்றி இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. உடனே இவரை சிறப்பு காவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற அச்சத்தில் இவரை வீட்டு காவலில் இப்போதைக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. கூடிய விரைவிலேயே இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் ஊர்ஜினமாச்சு அப்படின்னா இவர் சிறை தண்டனை அனுபவிப்பார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஜெர்மன் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஐயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஜெர்மனுடைய ஜிடிபி டோட்டலாக படுத்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு ரஷ்ய அந்த வான்வெளி தளம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பறக்க தடை மண்டலம் உருவாக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கை, பிரான்ஸினுடைய கோரிக்கை. இத்தாலியும் ஜெர்மனியும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பறக்கிறதுக்கான தடை மண்டலம், ரஷ்ய உக்ரைன் வான்வெளியில் மற்ற நாடுகளுடைய விமானங்கள்லாம் பறக்கிறதுக்கான ஒரு தடை மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு ஆயுத செட்டப், அயன்டோம் மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் உக்ரைனுடைய கோரிக்கை. இதுக்கு மற்ற நாடுகள்லாம், நேட்டோ நாடுகள்லாம் சம்மதம் தெரிவித்தாலும் ஜெர்மன் வந்து சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து ஜெர்மன் வந்து உக்ரைனுடைய போரில் வந்து டாரஸ் ஏவுகணை வந்து கொடுக்க சொல்லிச்சு அமெரிக்கா, அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிச்சு. ஆஸ்திரேலியாவும் இதே மாதிரி 6 வீரர்களை மட்டும் அனுப்புவோமே தவிர காசெல்லாம் கொடுக்க முடியாது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு வந்து சிவப்பு மாடுகளை அனுப்பி அதன் மூலியமாக வர்த்தகம் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்ய ஏவுகணையை தடுக்கிறதுக்கு உக்ரைனுடைய வானில் நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயத்தை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய தற்போதைய முயற்சி. அதுக்கு நாட்டோ நாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலியா அண்டு இத்தாலி, அதற்கு பிறகு வந்து ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் மறுப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. இது அமெரிக்காவுக்கான தோல்வியாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற பேசுபொருளாகவும் சோசியல் மீடியாவில் மக்கள் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். சின்குவா அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம், ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சீனாவுக்கு பயணப்படுறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அவர் சந்திப்பதற்கான ஒரு பெரிய திட்டம், 2 பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பயணத்தில் அந்த மீடியாவை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உக்ரைன் போற முடிச்சிட்டு நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற கேள்வி. உடனே அதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறது, எஸ் இட்ஸ் அ ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஃபார் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சு முடித்த கையோட, மேற்குலக நாடுகள் தான் ரஷ்யாவை எதிரியாக பார்க்கிறது, நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை, உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வரணும், அமைதி திருமணம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை தான், அதற்கு மேற்குலக நாடுகளும் உக்ரைனும் சம்மதம் தெரிவிச்சது அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு சைனாவுக்கு புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் பேசுபொருளாக இப்போ மாறியிருக்கு. இது பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே உக்ரைனுடைய PM-21 பிராட் அப்படிங்கிற அந்த ஏவுகணையை சுக்குண்டூரா சிதச்சு எடுத்திருக்கு ரஷ்யா. அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான ஆயுதங்களை ஒவ்வொன்றாக அழித்து நொறுக்கி அதை எல்லாமே காட்சி பொருளாக்கியிருக்கு ரஷ்ய மியூசியங்கள். அதை பார்க்கறதுக்கு குவியக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி வந்து காரியம் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்களை டோட்டலாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு.
கைப்பற்றி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டு வெவ்வேறு இடங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் வந்து பக்கத்து நாடான போலந்து, இங்கே ஃபெலாரஸ் உள்ளிட்ட நாடுகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல், அகதிகளாக பறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். உக்ரைனுடைய கிராமங்கள் எல்லாமே இப்போது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டிருக்கு. ரஷ்யாவினுடைய அந்த ஃபாரின் ஏஜென்ட் தொடர்பான ஒரு முகவர் சட்டம் அப்படிமா, அதை கொண்டு வந்தது ஜார்ஜியாவினுடைய அந்த பார்லிமெண்ட்லேயும் எதிரொலிச்சிருக்கு. இது வெளிநாட்டில் இருந்து ரஷ்யாவுக்கு போகிறவங்க, ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள், ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஜார்ஜிய மக்கள், இவங்க எல்லாத்துக்குமே எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியன் பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் போயிருக்கு. ரஷ்யா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி தேதிக்கு வந்து உலகின் பல்வேறு நாடுகள் மட்டுமல்ல, மேற்குலக நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட நாடுகளுக்கு பெரிய அளவிலான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய நாட்டாமைன்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தலைமையை வந்து அமெரிக்காவில் இருக்கிறதாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து இப்போது பேசுபொருளாகவும் மாறியிருக்கு. ஸோ அமெரிக்க அதிபருடைய ஒரு சைன் அடுத்த 3 மாதங்களில் ரஷ்யாவில் ஜிடிபியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த எண்ணப்பாடோடு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நியூஸ், இப்போது சீன அதிபரை ரஷ்ய அதிபர் மீட் பண்ணுறாரு, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சைன் ஆகிருக்கு, அது உலகினுடைய வர்த்தகத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும், ரஷ்யா சீனாவினுடைய உறவை கடந்து இரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ச்சியடையும், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போடப்பட்ட அந்த 10 குத்தகை தொடர்பான விடயங்கள், எப்படி வந்து இந்தியாவுக்கான பொருளாதார தடையை அமெரிக்கா வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.